தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சூரியனை ஆய்வு செய்ததற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலம். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தற்போது சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கும் விரிவான தகவல்களை கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா எல்1 விண்கலம் இன்றைய தினம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ நிறுவனத்திற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுக்கூடிய வாழ்த்து செய்தியில், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா எல்1 விண்கலம் இன்றைக்கு சூரியனின் லாக்ராஞ்சியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். செவ்வாய் நிலவை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக நம் இந்திய தேசம் அனுப்பிய முதல் விண்கலம் என்ற பெருமையை ஆதித்யா எல்1 விண்கலம் பெற்றுள்ளது என்றும், ஆதித்யா எல்1 விண்கலம் PSLV-C57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது என்றும், 126 நாட்கள் பயணித்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடந்து இன்றைக்கு சூரியனின் லாக்ராஜியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு இமாலய வெற்றியை நம் தேசம் அடைந்திருப்பது மிகுந்த பெருமை அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார். சூரியனை ஆய்வு செய்த அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு நம் இந்திய தேசமும் இடம்பெற்றிருப்பது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது எனவும், இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள ஆதித்யா எல்1 திட்டத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக விளங்கிய தமிழகத்தை சேர்ந்த பெண் விஞ்ஞானியும் ஆதித்யா எல்1 திட்டத்தின் இயக்குநருமான தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்த திருமதி நிகர்சாதி அவர்களுக்கும், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் அனைவருக்கும் எனது இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா எல்1 விண்கலம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சூரியனின் லாக்ராஞ்சியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவருக்கும் சின்னம்மா இந்நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.